उपभीतिनमुद्भवमन्त्रमन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीरे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायैर्मः. நேத்தி பொதுவாக இந்த வாக்கியாதிகரணத்தினுடைய சாரத்தை பொதுவாக தெரிவித்தோம். இப்போ வேதாந்த தீப ஸ்ரீ சூக்தி எப்படி இருக்கு, அது என்ன சொல்றதுன்றத இப்ப தெரிவிக்கலாம். நிறைய வாக்கியான்வயாத் அப்படின்றது சூத்திரம். இங்க நம்ம நேற்று பார்த்தது மனசியா பார்த்தோம், பிரகதாரண்யகே மைத்ரேயி பிராமணே நவ அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய இத்தியாரத்திய இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. குரு பர்த்தாவினுடைய இஷ்டத்துக்கோசரம் ஆசையா ஆயிட முடியாது, இஷ்டமா ஆயிட முடியாது. பின்னாடினா ஆத்மனஸ்துக்காமாய் ஆத்மாவுடைய இஷ்டத்துக்கு அனுகுணம் மாத்தான். இந்த ஆத்மசப்தத்தினாலதான் இங்க விசாரமே பண்ண போற. இத்தியாரப்பிய ஆத்மாவா அரே திரஷ்டவியா இது பிரதிபாத்தியதை. அதுல மேல சுவதவியா மந்தவியா நிதித்யாசியா அப்படின்லாம் இருக்கு. இத்தியாது திரஷ்டவியதையா நிர்திஷ்டா புருஷா தந்திரசித்தா புத பரமாத்மேரி சம்சயா. இந்த மாதிரி திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியான் இருக்கு. சவிய பிரத்யத்தினால அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அது எப்படி அப்படின்னா கேள்வி ஞானம், அதாவது சுஸ்ரூஷையினால ஆச்சாரியருடைய உபதேசத்தினால கேட்டு அத யுக்திகளோட தான் மனசுல அதை பிரதிஷ்ட பண்ணி அதன் பிறகு ரொம்ப ஆசையோட நிதித்தியாசனம் தியானம் பண்ணினோம்னாக்கா அப்போ ஆத்மாவானது சாட்சாத்கரிக்கும், ஆத்ம சாட்சா்காரம் வரும். இந்த இடத்துல ஆத்ம சப்தத்தினால சொல்லப்பட்டது யார், தந்திர சித்தா காபிட தந்திர சித்தம் சாங்கியன் அவனுடைய கபிலர் இருக்காரு, அவர் சொன்ன சாங்கிய தந்திரத்துல சொல்லப்பட்ட புருஷனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம். பூர்வ பக்ஷி தந்திர சித்தா பஞ்சவிம்சக ஏவேதி பூர்வ பக்ஷ. இந்த காபிட தந்திர சித்தமான 25வது தத்துவம், எங்க தத்துவம் 25 தான் இருக்குது. அதுல கடைசி தத்துவம் எதுனாக்க புருஷன், அந்த புருஷன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா பதி ஜாயா புத்திர வித்த மித்திர பஷ்வாதி பிரிய சம்பந்தி ஆத்மா ந பரமாத்மா பவித மருகதி. அதனால பதி ஒரு ஸ்திரீ இருக்கான்னாக்கா அந்த ஸ்திரீக்கு பதி கிட்ட ஆசை, ஒரு பர்த்தா இருந்தான்னாக்கா அவனுக்கு தன்னுடைய கிரகிணி கிட்ட ஆசை, அவன் ரெண்டு பேருக்கும் புத்திரன் கிட்ட ஆசை, அவன் எல்லாருக்குமே வித்தம் பணத்துக்கிட்ட ஆசை, அந்த மாதிரி சிநேகிதால் கிட்ட ஆசை, கால்நடைகள் பேர்ல ஆசை. இத மாதிரிலாம் எதுல வரும் அப்படின்னா சாதாரணமா ஒரு ஜீவாத்ம விஷயத்துல தானே வர்றது. பரமாத்மா இதெல்லாம் தேவையான இதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால பஷ்வாதி பிரிய சம்பந்தி அந்த பிரிய பிரியத்தை சம்பந்த பிரிய சம்பந்தத்தை உடைய ஆத்மா நான் பரமாத்மா பவித மருகதி. பரமாத்மாவை சொல்லவே முடியாது, ஜீவாத்மாவை தான் இங்க சொல்ல முடியும். அவனுக்கு தான் இதெல்லாம் வந்து சம்பந்தம் வறுமையை தவிர்த்து பரமாத்மாவுக்கு வராது. ஏன்னா நீங்கள தான் உச்சன் இருக்கீங்க, பரமாத்மாவுக்கு இது மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவனையும் சொல்லிட்டு போயிட்டான் நத்வேஷி நமே பிரியா, எனக்கு வந்து தேஷினம் யாரும் இல்லை, எனக்கு பிரியனும் யாரும் இல்லை, எனக்கு எல்லாரும் சமோகம் சர்வபூதேஷு அப்படிங்கிற பிரமா, நான் வந்து எல்லார்ட்டையும் சமமாத்தான் இருக்கேன், எனக்கு இவா வேண்டியவா இவா வேண்டாதவன் கிடையவே கிடையாது. யாரு இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு வராளோ அவாகிட்ட நான் வந்து அனுகிரகிக்கிறேன், ஏன்னா உபாசனம் பண்ணினாக்க அவன் விலகி போனான்னாக்க நானும் விலகி போறேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு தேசியனும் இல்லை எனக்கு பிரியனும் இல்லை அப்படின்னு தான் பெருமாள் சொல்றார். இங்கேயோ அப்படி இல்லையே, எல்லாருக்கும் பிரியமானவா, அதெல்லாம் பத்தி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு.
அதனால என்ன பரமாத்மா பேதம் அருகதி சயேவிகி ஆத்மாவா அரே திரஷ்டவியா இது பிரதிபாத்தியதே. பொதுவா நம்ம ஆத்மா அப்படின்னா சேதனன் இருக்கும், அந்த சேதனன்றது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த ஆத்மாவையும் சொல்லலாமே, இதை விட்டுட்டு பரமாத்மான்னு உனக்கு கல்பிச்சு சொல்லும்படியா இருக்கிறது என்ன பிரயோஜனம்? அதனால இந்த பரமாத்மாங்கிறது வேண்டாம். காரணம் நீங்க சொல்றதுதான் நாங்க சொல்றோம், இந்த மாதிரி பிரிய சம்பந்தமா இருக்கக்கூடியது அதுலயும் பரஸ்பர பிரியம், நமக்குள்ளதான் பிரியம் எல்லாம் இருக்கு, பந்துக்கள் நண்பர்கள் அந்த மாதிரி ஜாயாபதி ஆம்பியா ஆம்பியா அகமுடையாள் அப்படி அத மாதிரி குழந்தைகள் இதெல்லாம் நமக்கு இப்பதான் இருக்கு. அதனால அவன்தான் அந்த ஜீவாத்மா தான் திரஷ்டவி திரஷ்டவியா சாட்சாத்தரிக்கப்பட வேணும் பார்க்கப்பட வேணும் அப்படின்னு பிரதிபாத்தியதே. அதனால இந்த இடத்துல சாங்கியம் சொல்லக்கூடிய புருஷன் தாங்க சொல்லப்படுறான் அப்படின்னு ஒரு பட்சம். அதுக்கு சித்தாந்தம் ராத்தாந்தஸ்து ந பத்தியாதீனாம் காமாய பத்தியாதய பிரியா பவந்தி. இவாளுடைய ஆசை வேணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னாக்கா அதனாலேயே ஆசை ஆசை வந்துடாது, இஷ்டம் சிந்திச்சுடாது. நம்ம நித்தியபடி நித்தியபடி நமக்கு ஆசைங்கிறது எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ நாம் ஆசைப்படுறோம். ஆனால் எந்த ஆசையும் நமக்கு உடனே சித்திச்சு விடுறது இல்லை. அதுக்கு மூல காரணம் அவன் சங்கல்பிக்கணும், பகவான் சங்கல்பிக்கணும். ஆத்மனஸ்து காமாய இச்சித்வா, அந்த பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவா அரே திரஷ்டவியா இது நிர்திஷ்டா ஆத்மா ஜீவாதிரிக்தா சத்திய சங்கல்பா எபெருமானார் பதப்பிரயோகம். சத்திய சங்கல்பனா இருக்கணும், சத்திய சங்கல்பத்தம்ன்றது சொல்லத்தேன் அப்பிரதிகத சங்கல்பத்தம் அப்படின்னு அர்த்தம் தெரிவிக்கிறார். அப்பிரதிகத சங்கல்பம்னா என்ன அர்த்தம்? நாம சங்கல்பிச்சாக்கா அதை திருப்பி யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. பகவான் அவன் ஒன்னத்தை சங்கல்பிச்சுட்டான்னாக்கா அதை யாரால மாத்த முடியும்? பிரவர்த்தே மனகிம் பிரயாசைகி தொய் அப்பிரவர்த்தே மனகிம் பிரயாசைகி அப்படிங்கிறது சுவாமி. அதனாலதான் தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மண்யேகி தொய்ச்ச அரக்ஷதி ரக்ஷகைக்கு மண்யேகி அப்படிங்கிறார். நீ ரட்சிக்கிறவன் இருக்கச்சே வேற யாருமே ரட்சகால் வேண்டாம், நீயே ரட்சிக்காம இருந்துட்டாக்கா வேற யார் ரட்சிச்சு என்ன பிரயோஜனம்? அத மாதிரி நீ பிரவர்த்திச்சுட்டேன்னா என்னுடைய பிரயாசமே வேண்டாம், நீயே பிரவர்த்திக்கலன்னா என்னுடைய பிரயாசத்தினால என்ன பிரயோஜனம்? அதனால அவனுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாம் நடக்குமே தவிர்த்து என்னுடைய சங்கல்பத்தினால எதுவுமே நடக்காது, நம்மளுடைய சங்கல்பம் எதுவுமே வராது, பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் வரும். அதனால இறுதி நிர்திஷ்டா ஆத்மா ஜீவாதிரிக்தக, ஜீவாதிரிக்தனா இருக்கணும், ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அதிருப்தனான விலக்கணமான நினைக்கும். நம்மளாம் கர்ம விஷயம், நமக்குலாம் திருப்பி திருப்பி நமக்கு என்ன ஆசை? நேசியே பாசம், அல்பமான விஷயங்கள் தான் நமக்கு ஆசை வந்துருக்குது. அதனால நாம வந்து திரும்ப 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 இந்த சம்சாரியிலேயே மூழ்கின் இருப்போம். ஜீவாதிரிக்தக அவனும் அப்படிப்பட்டவன் இல்லையே, அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் என்னது? நிம்மதியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். அவனுக்கு தலையெழுத்து பக்தால ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு அவ்வளவு தூரம் அவன் வரான் அவன். அதனால அவன் சத்திய சங்கல்பனா அவன் இழந்து வழி இருக்கான். அவனுக்கு மோகம் கிடையாது, அஜ்ஞானம் கிடையாது, எந்த விபரீத பிரவர்த்தியும் கிடையாது அவனுக்கு. அவன் எது பிரவர்த்திச்சாலும் அது நல்லதாகவே முடியறது. அதனாலதான் அவன் சத்திய சங்கல்பான். அது மட்டுமா, சர்வஜ்ஞா அனைத்தையும் அறிந்தவன், யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சினும். அவன் விபஸ்திதன் பேர், விபஸ்தித. அந்த விபஸ்தி சப்தத்தை உபனிஷ சொல்லிட்டு போயிடுத்து, சோஷ்ணதே சர்வான் காமான் பிரம்மணாச அப்படின்னு எடுத்து, ச பிரம்மணா விபஸ்திதே தி அப்படின்னு. அந்த விபஸ்திதா அப்படின்னு சொன்னதுனால விபஸ்திதன்னு யாரு? பரமாத்மா. அதை பாஷ்யகாரர் சாதிச்சுச்ச சிருஷ்டி விஷயத்துல கொண்டு வர, யாருக்கு எதை கொடுக்கணும் எத்த எதை பண்ணணும் அப்படின்னு போறதும் ஜீவா, அது சிருஷ்டி விஷயத்துல தான் சாதிச்சிருக்கார் பெருமானார். இந்த விபஸ்தித்வம் அதுதான் சர்வஜ்ஞத்வம். அதனால அது அவனாலதான் சங்கல்பித்து எல்லாத்தையும் பண்ண முடியும்.
அதனால ஆத்மான பரமாத்மா தான் இந்த இடத்துல. நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. அதை சாதிக்கிறார். எஸ் சங்கல்பாயத்தம் பத்தியாதீனாம் ஸ்வசம்பந்தின பிரதி பிரியத்தம். எவனுடைய சங்கல்பாதீனமாக பத்தியாதீனம் பதி ஜாயா ஆம்பியா அது மாதிரி குழந்தைகள் அது மாதிரி வித்தம் பணம் எல்லாத்துக்கும் ஸ்வசம்பந்தினாம் தனக்கு சம்பந்தி தனக்கு எது பிடிக்கும்னு சொல்றோமோ அந்த நமக்கு பிடிக்கிற விஷயம் எதுவோ அது என்கிட்ட ஆசையா இருக்கணும். எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அவன் என்கிட்ட ஆசையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது குழந்தைகளை பாருங்க, குழந்தைகளை பிடிக்காத வாழை கிடையாது. ஆனால் அந்த குழந்தைங்கிறது இன்னைக்கு எங்கிட்ட விளையாடிட்டு இருக்கு, அடுத்த நிமிஷம் த அம்மாவோ தாம மனுஷாவோ பார்த்தோன்னா எங்கிட்டேருந்து கிளம்பி போயிடுறது. என் பேச்சு தான், நான் விளையாடிட்டு இருக்கேன், எங்கிட்ட விளையாடலேதான் இருக்கு. ஆனால் அது இஷ்டப்பட்டாதான் எங்கிட்ட விளையாடுறது. இல்லாத போனால் அது என்ன பண்றதுனாக்கா என்னோட இருக்க மாட்டேன்னு அழுது விழுது அடம் பிடிச்சி தன்னுடைய தாயாரோ தன்னுடைய தகப்பனாரோ அவங்கிட்ட போயிடுறது. அது எம்பேத்தியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவ்வளவுதான். அந்த இடத்துல குழந்தை இஷ்டப்படுறது இஷ்டப்படாதுன்றது நம்ம அதீனம் அண்ணா, அதுக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் காரணம் கூட யார் அப்படின்னு எம்பெருமான். அதனால எசங்கல்பாயத்தம் பத்தியாதீனாம் சம்பந்தினப்பதி பிரியத்தம். தனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குது அவகிட்ட பிரியத்தம், பிரியத்தை நமக்கு வந்து உண்டாகணும், நம்ம கிட்ட அவளுக்கு பிரியம் உண்டாகணும், அது அவனுடைய சங்கல்பாயத்தம். சகி சத்திய சங்கல்பம் பரமாத்மா. நாமெல்லாம் சத்திய சங்கல்பாடு இல்லையே, நான் ஆசைப்பட்டதுனால எதுவுமே நடக்கலையே. ஆனால் எம்பெருமான் அவன் நினைச்சுட்டான்னு உடனே நடந்துடுறது. அதனால சகி சத்திய சங்கல்ப பரமாத்மா. அதனால ஆத்ம ஜானேன சர்வ ஜானாதயோபி பக்ஷமான பரமாத்மன்யேவ சம்பவம். ஆத்ம ஜானத்தினால என்னென்ன நமக்கெல்லாம் இது வருமோ அத்தனையுமே எல்லாம் எம்பெருமானுக்கு தான் சம்பவிக்கும். இங்க சொல்ல போறது ஏக விஞ்ஞானி சர்வ விஞ்ஞானம்னா சொல்ல போனது சர்வஜத்துவம் இத்தியாதி எல்லாம் எல்லாமே அவனுக்கு தான் சரியா வருமையை தவிர்த்து நமக்கு ஜீவாத்மாக்களுக்கு இங்க சொல்ற விஷயங்கள்லாம் சரியாகவே அன்வயிக்காது. ஆகையினால இந்த சூத்திரம் வந்து வாக்கியான்மையா வாக்கிய அவயவங்கள் இருக்கே வாக்கியத்தில் சொல்லப்பட்ட விசேஷங்கள்லாம் அதெல்லாம் எம்பெருமான் விஷயமாக சொல்ல சேதா சரியா சமன்வயம் சமன்வயத்தை அடையும் சரியாகும். அதே ஜீவாத்ம விஷயம்னு சொன்னாக்கா எதுவுமே சரியாகாது. ஆகையினால இங்க சொல்லப்பட்ட ஆத்மசப்தன் சப்தத்தினால சொல்லப்பட்டவன் எம்பெருமானே, அவனுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாம் நடக்கிறதுன்றதை இங்க சாதிக்கிறார். இப்போ சூத்திரார்த்தம் வாக்கிய கிருஷ்ணஸ்ய பரமாத்மன்யேவ அன்வயாத். வாக்கியம்னு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, ஒரு பதமோ ரெண்டு பதமோ இல்ல, மொத்தமா எவ்வளவு வாக்கியங்கள் இருக்கு இந்த வித்தியில. மைத்ரேய பிராமணத்துல சொல்லப்பட்ட தத்துவங்கள்லாம் இருக்கே யாக்கியவர் உபதேசிக்கிறார். இவைகள் அனைத்துமே கிருஷ்ணஸ்ய பூர்த்தியா பரமாத்மன்யேவ அன்வயா எம்பெருமான் கிட்டயே இவைகள்லாம் அன்வைக்கும். அதனால திரஷ்டகிதையா நிர்திஷ்டா ஆத்மா பரமாத்மைவ பரமாத்மாதான். அது எப்படி சொல்ற அப்படின்னு வாக்கியம் சொல்ற, அமிர்தத்வஸ்ய சுநாசாஸ்தி வித்தேன. அமிர்தத்துவம் மோட்சத்தை அடையிறதுன்றதுக்கு வித்தேன ந ஆசாஸ்தி, பணத்தினால ஆசை கூட பண்ண முடியாது, பணத்தை வச்சுன்னு எதையும் பண்ணவே முடியாது, எதுவுமே பணத்தினால எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கு மோட்சத்தை எதுவுமே பண்ண முடியாது. நேற்று சொன்ன மாதிரி சௌகரியங்களை ஏற்படுத்திக்கலாம், அப்படி இருக்கு மோட்சத்தை போய் நாம பணத்தினால வாங்க முடியுமா, முடியாது. அதனாலதான் ஆத்மனி கல் அரே திருஷ்டே ஸ்ருதே மதே விஜ்ஞாதே இதம் சர்வம் விஜிதம் சர்வ ஜானம், அனைத்தையும் அறிஞ்சு விடுறது, அனைத்தையும் தெரிந்து கொள்வதுன்றது ஏக விஜ்ஞானம் சர்வ விஜானம். இந்த பரமாத்மாவை தெரிஞ்சிருந்தாதான் முடியும், ஜீவாத்மாவை தெரிஞ்சிருந்தாக்கா எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது எப்படி வரும், அது வராது.
ஏகஜானேன சர்வஜானம், அதாவது சர்வ காரணத்தை அறிந்து கொண்டால் சர்வ காரியங்களையும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். அனைத்துக்கும் காரணமாக யார் இருக்கானோ அவனை தெரிஞ்சுக்கோங்க. அவனை தெரிஞ்சுட்டாக்கா அவனுக்கு எல்லாம் இதெல்லாம் காரியமா இருக்குன்னுட்டு அந்த ஞானம் வந்துடும். இதம் சர்வம் விஜிதம், இதம் சர்வம் இதயம் ஆத்மா. இதோ இங்க பாக்குறவன் இந்த பிரபஞ்சம் இது அத்தனையும் அவன்தான் அப்படின்னா சர்வ வியாபின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா அவிச்சு எழுந்துள்ளிருக்கான் பகவான். அது ஜீவனால முடியுமா? ஒரு உடம்ப நம்மளால கட்டுப்படுத்த முடியல, ஒரு உடம்ப நம்மளால கட்டுப்படுத்த முடியல. கல்யாணம் பண்ணிக்கிறோம், என் கிரகணியை என்னால கட்டுப்படுத்த முடியாது, என் கிரகணியால என்ன கட்டுப்படுத்த முடியாது, எங்க ரெண்டு பேரால எங்க குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரவர்த்தி. இன்னும் இது வந்து ஒரு சேனல், நம்ம எல்லாம் வந்தா சேர்ந்துதான் குடும்பம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், எத்தனையோ அபிப்பிராய வேதங்கள், எத்தனையோ விரோதங்கள், அதெல்லாம் மீறி ஒன்னா சேர்ந்திருக்குமே, அதே பெரிய விஷயம். அதனால இந்த பதிவிரதா தர்மம் அது மாதிரி ஏகபத்தினி விரதம் இப்படிலாம் நம்ம என்ன சொல்லலாம், எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட எத்தனையோ அபிப்பிராய வேதங்கள் தான். அதனாலதான் சொல்ற ஊடல் இருக்கணும், அதுக்கப்புறம் கூடல் இருக்கணும் அப்படின்ற எவ்வளவோ சண்டை வரும், எவ்வளவோ சுற்றுறவு வரும். இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா ஒத்தருக்கு ஒத்தர் அடங்கி போறது இல்லை. பிரமாவை பத்தியும் பிராட்டியை பத்தியும் சொல்லச்சு தேசியம் சாதிக்கிறார். எஸ்யஸ்ரீ நிருத்தியஹிருத்யா நிருபதி கிரகிணி நந்ததி சந்தவர்த்தியா அப்படிங்கிறார். பிராட்டி சந்தவர்த்தியா, ஸ்வச்சந்தவர்த்தி, அவ இஷ்டப்பட்டுதான் பிரவர்த்திக்கிறாளாம், அவளே இஷ்டப்பட்டுதான் பெருமாளுக்கு அடங்கி இருக்காளாம். அந்த மாதிரிலாம் அங்கேயே அதுதான், அங்கேயே அதுதான் இது. அதனால எல்லா இடத்துலயும் அப்படிதான். பேஸ்புக்ல ஒன்று பார்த்தேன், ரெண்டு சிங்கம் இருக்கு, ஒரு ஆண் சிங்கம் இருக்குது, ஒரு பெண் சிங்கம். பெண் சிங்கம் பயங்கரமா கர்ஜிக்கிறது, ஆண் சிங்கம் சாதுவா இருக்குது அந்த இடத்துல. உடனே அதுக்கு கமெண்ட் ஒருத்தன் போடுறான், அட உங்க ஜாதியிலையும் இப்படிதானா அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னாக்க, எல்லா இடத்துலையுமே சரி யாரோ ஒருத்தருக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் கர்ம விஷயத்தினாலதான், இதெல்லாம் கர்ம பந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இது மாதிரி இருக்கு. அதனால இதை வந்து தோஷம்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் யாருமே சுவாமி வந்து சுனிஷ்ட விஞ்ஞானாதிகாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்ன ஒருத்தர் வெய்யற பண்ணாமலன்னு வெய்யற, நான் இன்னொருத்தர் வெய்யறேன், உண்மையிலேயே அவர் பேர்ல எனக்கு கோபமா இல்ல என் பேர்ல அவர் கோபமா? கோபம் வந்து என்ன பிரமேயம்? இதெல்லாம் என்னன்னாக்கா கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிக்கிறது, அது மாதிரி கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர பிரீதியா இருக்கிறது. இது அத்தனைக்கும் அது பலப்பிரதன் அவன் தானே, அதனால அவன் செங்கற்பாதீனமா இருக்குது. அதனால இதம் சர்வம் எதையும் ஆத்மா, எல்லாம் அவன் தான் இந்த இடத்துல வியாபிச்சு இருக்கான், சர்வ வியாபி. அதனால நம்ம ஒரு ஜீவன் வந்து இந்த உடம்பையே வியாபிக்க முடியல, நம்ம சேர்ந்தவாளையே நம்மளால அடக்க முடியல, அப்படி இருக்கச்சே அனைத்து பிரபஞ்சத்தையும் ஜீவாத்மாவினால அடக்க முடியுமா? இந்த ஸ்திரீகள் புருஷால் இதெல்லாம் இப்ப விஜயாபிச்சதெல்லாம் பரிகாசத்துக்கு இல்ல, பரிகாசத்துக்கு இல்ல. என்னன்னாக்கா சர்வ வியாபித்வம், சர்வ நியந்திரத்துவம், இதெல்லாம் வந்து அவனுக்கு உண்டிதான் வரும், நமக்கெல்லாம் வராது. அதை சொல்றதுக்கோசரம் அடியான் விஜயாபிச்சனே தவிர்த்து பரிகாசத்துக்கோசரம் எல்லாம் விஜயாபிக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, இங்க தஸ்யவா ஏதஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வகிதமே ரிக்வேதா, அவனுடைய மூச்சு காற்று தான் வேதமே. அவனுடைய காற்று மூச்சு காற்று இருக்குதே, அவனால சுவாசம் பண்ணப்படுகிறது, அதுதான் ரிக்வேதமா வருது, யஜுர்வேதமா வருது அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்மளால முடியுமான்னா, நம்ம சந்தை சொல்லிண்டு அத்தனை வருஷம் சந்தை சொல்லிண்டு வாயை திறந்து சொன்னாலே சரியா சுரம் பிடிபட மாட்டேங்கிறது. அப்படி இருக்குச்சு நமக்கு என்ன வரும்? அதே பகவான் அப்படி இல்லை, அவருடைய மூச்சு காற்றே வேதமா வந்துடுறது. அப்படின்னா எப்பேற்பட்டவன் பகவான், அவனை நினைச்சு பார்க்க முடியுமா? அதனால ஆத்மான்றது அவன்தான். ஏனேதம் சர்வம் விஜானாதி தம் கேன விஜானியான், அவன் கேட்டான் விஜ்ஞாதாரபரே கேன விஜானியாத் அப்படின்னா. ஆமா, அதை வந்துட்டு நீ பாதி வாக்கியத்தை வந்து எடுத்துட்டேன். ஆனா வாசுதா என்ன, ஏன இதம் சர்வம் விஜானாதி, அந்த அவனுடைய ஞானத்தை வந்துருத்தணும், அவன் ஞானம் நமக்கு வந்துருத்தோன்னு வச்சுக்கோங்கோ, பகவான் பகவதுகமான ஞானம் வந்துருத்தோம்னா இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு விடுமோ?
அப்படிப்பட்ட அவனை போய் யாரால அறிந்து கொள்ள முடியும்? பகவான் அவ்வளவு சுலபனா? அதுக்கு பக்தி இருக்கணும். பக்தி இருந்து அவனை கைகூப்பினாக்கா உடனே ஓடி வந்துருவான். அவன் பிரத்யஸ்த மஞ்சளோ தவ நிகிரஹாஸ்திரே அப்படிங்கிற நம்ம பக்தியினால கையை கூப்பிடுறோம். கையை கூப்பினவனாக்கா அவன் நமக்கு முன்னாடி எழுந்துள்ளே நம்மளை அனுகிரகிச்சிடுறான். அனுகிரகிக்கிறான் பகவான். அதனால இந்த இடத்துல முக்கியம் என்ன அப்படின்னாக்கா, சாதாரணமா அவனை அறியவே முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு உபாசனத்தினால ஆச்சாரிய சுசுரூஷையினால சிரவணம் பண்ணுங்கோ. அதுதான் சுரத்தவியா மந்தவியா நிதித்யாசு நிதித்யாசித்தவியான்னும் சிரவண மனன நிதித்யாசனம் அப்படின்றோம். அதனால ஆச்சாரியன்கிட்ட சுசுரூஷை பண்ணிட்டு ஆச்சாரிய பக்தியினால ஞானத்தை வளர்த்துண்டு அதுல தத்துவ ஞானம் வரும். அந்த ஞானத்தை கொண்டு மரணம் பண்ணி அதன் பிறகு தியானம் பண்ணினாக்க அவனை சாட்சாத்தரிக்க முடியும். அதனால சாதாரணமா அவனை அறிந்து கொள்ள முடியுமான்னா, அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. ஏதோ பெருமாள் எழுற அந்த பெருமாள் எழுறவா எத்தனை பேர் சேவிக்கிறா, இத்தனை வீதியில எழுறாரு. திரையாம்பையா நடந்துருடான்னு லட்ச லட்ச ஜனங்கள்லாம் ஓடி ஓடி கேக்குறதுங்கோ. அதே ரங்கநாதனோ வரதனோ வெளில எழுந்து விடுறாருனாக்க ஏதோ பத்து பேர் சேவிக்கலாம், பத்தையும் பார்க்காம போறோம். அது பொம்மையா வருது. எப்பேற்பட்ட பகவான் இழந்து விடுறான். அவன் எவ்வளவு கிருப்பையோட இழந்து விடுறான். அவன் நம்ம கிட்ட பேரொருளாளனாச்சு, பேரொருளாளன் அப்படி இழந்து விடுறது அவனை சேவிக்கணும்னு தோண மாட்டேன்றது நமக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கர்மாவானது நம்மளை அப்படியே அழிச்சு விட்டுடுறது. அதனால அறிந்து கொள்ளவும் முடியாது அவனை. எதிகி கிருஷ்ணஸ்ய வாக்கிய பரமாத்மனி அன்வையோ திருஷ்யத்தை. எம்பெருமான் கிட்டதான் இந்த அனைத்து வாக்கியங்களுக்கும் அன்வயமானது சரியா வருது. வாக்கிய அவயவங்கள் அனைத்துமே எம்பெருமானிடத்திலே அன்வயிக்கும் அப்படின்னு பாஷ்யத்தில் சாதிக்கிறார். அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி போட்டு அனைத்து வாக்கியங்களும், ஒரு வாக்கியத்தை கொண்டு நீ அர்த்தம் சொல்லாத, அனைத்து வாக்கியங்களையும் பார்த்து சொல்லு. பூர்வாபர பரியாலோசனை முக்கியம். பூர்வாபர பரியாலோசனை இல்லைன்னாக்கா எதுவும் சித்திக்காது. எல்லாத்தையும் சமன்வயப்படுத்த தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த இடத்துல வந்து கிருஷ்ணஸ்ய வாக்கிய பரமாத்மனி அன்மையோ திருஷ்யத்தே, அதுதான் இந்த மாதிரி வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் வரிசையா பார்த்தாக்க சரியா அமைஞ்சு விடுவது எல்லாமே. ஜீவனுக்கு இதெல்லாம் வரவே வராது. ஏன்னாக்கா அவனை தெரிஞ்சின்றதுனால சர்வ விஞ்ஞானம் வராது. அவன் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சு இல்லை, சர்வனியந்தான் அவன் இல்லையே. அதனால ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் வரவே வராது, பரமாத்மாவுக்கு தான் வரும். அதனால தந்திர சித்த பிரக்கிரியையே இங்க சொல்லக்கூடாது நீங்க, அது இங்க வரவே வராது அப்படிங்கிறத முதல் சூத்திரத்தினால தெரிஞ்சுட்டார். இப்போ அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, ஏதேபியஹ பூதேபியஹ சமுத்தாய தான்யேவ அனுவினஸ்யதி அப்படின்னு இருக்கு. இதோ இங்கேருந்து கிளம்புறோம். இந்த உடம்போட கூடி நாம இருக்கோம். நாம எல்லாரும் இந்த உடம்பு, பிராகிருதமான உடம்பு நமக்கு இருக்கு. அதோட சேர்ந்து நாம இருக்கோம். அந்த சமயத்துல நாம இந்த உடம்போட கிளம்பச்ச அப்ப என்னங்க, உடம்பெல்லாம் விட்டுட்டு நாம கிளம்புறோம். அந்த சமயத்துல நமக்கு பேரெல்லாம் போயிடுறது, மனுஷன், தேவதை, அத மாதிரி திருவியக்கு, தாவரம் அப்படின்ற பேரெல்லாம் போயிடுது. பேரெல்லாம் போயிடுத்துன்னு சுத்த ஜீவனா மாறுறாங்க அப்படின்னு இருக்கு. இங்க வந்து ஜீவன் இங்க தான் இருக்கு. ஜீவாத்மாவினுடைய அடையாளம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜீவாத்மாவுடைய அடையாளம் தான் இருக்கு. ஏன்னா பரமாத்மா இந்த உடம்போட கூடி கிளம்புறான் அல்லது இந்த உடம்புல இருந்து கிளம்புகிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது முடியாதோ இல்லையோ? அதனால இங்க ஜீவாத்மா தான் சொல்றான்னு எடுத்துக்கணும். ஜீவாத்மா தான் சொல்றான்னு எடுத்துக்கிறான் அப்படின்னாக்க அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஏன்னா ஜீவ விஷயம் தான் இங்க சொல்லப்படுறது. ஏன்னா இந்த உடம்புல இருந்து கிளம்புகிறான், கிளம்பச்சே அந்த உடம்ப விட்டுறோம். அதனால அவனுக்கு பேர்லாம் மாறிடுறோம். ஏன்னா நமக்கு நாமா பேர் இருக்கு, ரூபம் இருக்கு, இந்த உடம்பு இருக்கு, இது ரெண்டுமே போயிடுறது. ரெண்டுமே போயிட்டு சுத்தாத்ம ஸ்வரூபம் தான் சித்திக்கிறது. அதுதான் இங்க வருது.
அதை நீங்க இப்போ தள்ளிட்டீங்களே, அது இல்லைன்னுட்டீங்களே, பரமாத்மா எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இது வந்து ஜீவாத்மா லிங்கம் தான், அடையாளம் தானே அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது வந்து தீபத்துல அவதாரிக்க, ஆனால் ஸ்ரீபாஷ்யத்துல அப்படி அவதாரிக்க இல்லை. பொதுவா ஜீவனுடைய அடையாளம் இருக்கு, அந்த ஜீவ சப்தத்துக்கு ஆத்மான் இருக்கு, ஜீவ சப்தம் ஜீவத்து ஜீவனை குறிக்கப்படாத மாதிரி ஒரு சப்தம் இருக்கு. அதனால அதுக்கு வந்து எப்படி நிர்வாகம் அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு மதாந்தரையின நிர்வாகமாக, மதாந்தரையின வேற மகர்ஷிகள்ல ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்றோம். ஒருத்தர் அத்வைத தத்துவம் மாதிரி சாதிப்பார், இன்னொருத்தர் பாஸ்கர தத்துவம் மாதிரி சொல்லுவார், இன்னொருத்தரோ வியாசர் சூத்திரகாரரான பாதராயணர் வியாசர் அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு அவர் சாதிப்பார். இப்போ பிரதிஜா சித்தேர் லிங்கம் ஆஷ்மரத்யஹ, ஆஷ்மரத்யஹ அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் மகர்ஷி, இவரும் பெரிய வேதாந்தி பிரம்ம ரிஷி, இவனுக்கு வந்து சின்ன சின்ன அபிப்பிராய கதைகள் இருக்கு. அதனால அவருடைய திருவுள்ளம் என்ன, அவர் மதாந்தரம் தான், வேறு மாதிரி தான் அவர் சாதிக்கிறார். என்ன அப்படின்னா பிரதிஜா சித்தி இங்க வந்து அங்க என்ன வாக்கியம் இருந்தது பார்த்தோம் இப்போ அப்படின்னா, ஆத்மனிக்கலு அரே திருஷ்டே ஸ்ருதே மதே விஜ்ஞாதே இதம் சர்வம் விதிதம் அப்படின்ட்டு. இந்த பரமாத்மாவை கணக்கு நம்ம அறிந்து கொண்டு விட்டால் இந்த பிரபஞ்சம் அதனுடைய காரிய முனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. அந்த ஏக விஞ்ஞானியான சர்வ விஞ்ஞான பிரதிஜை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதனால இந்த சர்வ விஞ்ஞா ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை இருந்தோ அந்த பிரதிஜையை வச்சுட்டுதான் இங்க இது மாதிரி வருது. ஜீவசப்தமானது பரமாத்மாவை சொல்றது அப்படின்னு அர்த்தம். இத வந்து இங்க சொல்றாரு அவர், அதாவது ஜீவனை சொல்ற சப்தம், ஜீவனை சொன்னா கூட ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்தை ஒத்துண்டாகணும். அதாவது ஜீவாத்மான்றதே எங்கே உற்பத்தி ஆச்சு, பரமாத்மா சேர்ந்தான். ஏன்னா சதேவ சுவாமி ஏதமக்ராசீத் அப்படின்னா வாக்கிய இருக்கு, ஆத்மாவாயுதம் அக்ராசீத் ஆத்மாவாயுதம் ஏகையவ அக்ராசீத்னு வாக்கியம் இருக்கு. அதனால இந்த சப்தம் இருக்கு பாருங்க, ஜீவன்கிறது பகவான் கிட்ட இருந்து இவனெல்லாம் உற்பத்தி ஆனான், பரமாத்மா கிட்ட இருந்து ஜீவாத்மாக்கள் எல்லாம், இதுதான் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானன்றது. அதனால பகவான் காரணம், அவங்கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்றான், ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் அப்படின்றது. அதனால இப்படி சொன்னா என்ன அர்த்தம், வந்து இந்த இது இருக்கு பாருங்க, ஒரு அங்க வாக்கியம் பாஷ்யத்துல உதாரிக்கிற, அதாவது யதா சுதீப்தா பாவகாத் எஸ்பலிங்காக சஹஸ்ரச பிரபவந்தே சரூபாக. அப்படியே நம்ம கோயில திருக்கார்த்திகைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, சொக்கப்பானைன்னு வைப்பா, சொக்கப்பானை சொக்கப்பானைன்னு கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பானை கொளுத்துவா, கொழுந்து விட்டு எரியும், கொழுந்து விட்டு எரியச்ச அதுல இருந்து தீ கதிர்கள் எல்லாம் வெளில வரும். அதனால ரொம்ப ஆயிரக்கணக்கா தீப்பொறிகள் தீப்பொறிகள் எல்லாம் வரும், அந்த பொறிகள் எல்லாம் பிரகாசிக்கும். எப்படி இந்த கொழுந்து விட்டு எரியச்ச பிரகாசிக்கிறதோ அதுல இருந்து முணுக்க முணுக்கன்னுட்டு அங்கங்க தீப்பொறிகள் எல்லாம் அப்படியே பரவும். இதுவும் ஒரே மாதிரி இருக்கும், அதுவும் ஒரே மாதிரி இருக்கும், என்ன இது பிரம்மாண்டமா எரியும், அது சின்ன சின்னதா எரியும், அவ்வளவுதான். அத மாதிரிதான் அக்ஷராத் விவிதாக சௌமிய பாவாக பிரஜாயந்தே தத்ர தெய்வ அபியந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அத மாதிரிதான் இந்த அக்ஷர சப்த வாக்கியமான எம்பெருமானோட மறந்து எக்கச்சக்க ஜீவன்கள்லாம் உற்பத்தி ஆறுது, பலவித பொருள்கள் உண்டாருது, அதுலயே லயத்தை அடைஞ்சு விடுறது, அவ்வளவுதான் அங்க வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கொழுந்து விட்டு
எரியறது நெருப்பு கொழுந்து விட்டு எரியற சமயத்துல அதிலேருந்து நிறைய தீப்பொறிகள்லாம் வருது. அந்த தீப்பொறிகளும் எப்படி இருக்கு, எப்படி கொழுந்து விட்டு எரியற நெருப்பு பிரகாஷ் அந்த மாதிரி இதுவும் பிரகாசிக்கிறது அப்படின்ட்டு அத மாதிரிதான் அதுங்கிட்ட இந்த பரமாத்மா கிட்டேந்து எவ்வளவோ வஸ்துக்கள் உற்பத்தியா இருந்தது. அதுல ஜீவாத்மாக்களும் ஒண்ணு எப்படின்னு அவருடைய இது இந்த மதாந்திர பிரக்கிரியா. அந்த ஜீவாத்மாக்களும் உற்பத்தியா இருந்தது, அவைகளும் அவங்கிட்டயே லயத்தை அடைஞ்சு விடுறது, தீப்பொறிகளும் கடைசியில அணிஞ்சு போயிடுறது. லயத்தை அடைஞ்சு விடுறது காரணத்துல அத மாதிரியே இதுவும் லயத்தை அடைஞ்சு விடுறது. இதான் ஏக விஞ்ஞானம் சொல்றது. அதனால இந்த இது சித்திக்கணுமா, அதுக்கோசனே இப்படி சொல்றது. அதனால இந்த பரமாத்மாவை ஜீவசப்தத்தினால சொல்றது, பரமாத்மா கிட்ட உற்பத்தி ஆச்சு அதனால இது சொல்றது. அந்த தன்னுடைய காரணமா இருக்கிறது பரமாத்மா, அந்த பரமாத்மாவை ஜீவசப்தத்தினால இந்த உபநிஷத் சொல்றது ஆத்மா அப்படின்னு சொல்றது. அதனால தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு பட்சம். இத வந்து ஆஸ்மரத்தியர் அப்படிங்கிற மகரிஷி சாதிக்கிறார். அதனால அது ஒரு மதம், அது சூத்திரகாரருக்கு திருவள்ளுவகம் இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, பிரதிஜாசு தேர் லிங்கம் ஆஸ்மரத்திய ஏக விஜானீன சர்வ விஜான பிரதிஜா சித்தையே, ஒன்னுத்தை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம். ஏக விஜானின சர்வ விஜானம் அதுதான் பிரதிஜை. அந்த பிரதிஜையானும் சித்திக்கணும். அதுக்கோசரம் ஜீவசிய பரமாத்ம காரியத்தையா, அப்புறம் ஜீவன் அனித்தியன் ஆயிடுச்சு. அத்வைதிகள் அப்படிதான் சொல்ற, பரமாத்மாவுக்கு காரியம் அது அஜ்ஞானத்தினால கல்பிக்கப்படுறதுன்னு அவ சொல்ற. எப்படி வேணாலும் சொல்லட்டும், மொத்தத்துல பரமாத்மா கிட்டேருந்து உற்பத்தி ஆனது ஜீவ தத்துவம். அந்த ஜீவ தத்துவம் பரமாத்மா கிட்டேயே லயத்தை அடையிறது. அதனால பரமாத்ம தத்துவம் காரணம், ஜீவ தத்துவம் காரியம். அந்த காரணமான பரமாத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்ட காரியமான ஜீவ தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் சித்திக்கணும். ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜைன்றது சித்திக்கணும். அதனால பரமாத்மா காரியத்தையா, பரமாத்மனஹா அனன்யா ஜீவா, பரமாத்மா தான் ஜீவன், ஜீவன் தான் பரமாத்மா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்றாவ. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு அவருடைய தத்துவம் இருக்கு. அதனால அனன்யோ ஜீவக அந்யன் இல்லை, அனன்யன் ஜீவன். இது ஜீவசப்தேன பரமாத்மனஹா அபிதானம், ஜீவசப்தத்தினால பரமாத்மாவானவன் சொல்லப்படுகிறான். இது ஆஸ்மரத்யமதம், ஆஸ்மரத்ய மகர்ஷி திருவுள்ளப்படுற. எல்லாரும் பிரம்மஸ்திக்கள், ஆனால் சில விஷயங்கள்ல அவருடைய தத்துவம் மாறுபட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதனால பிரதிஜாசித்தே லிங்கமாஸ்கரத்திய அப்படின்னுட்டு அவருடைய அபிப்பிராயத்தை இங்க சாதிச்சு விட்டுட்டு அதன் பேர்ல அவுடுலோமின்னு ஒரு மகர்ஷி, அவர் இதை ஒத்துக்க மாட்டேன். ஏ அப்படின்னாக்கா ஜீவன் பிரம்மத்துக்கு காரியமா இருக்கான். அப்ப ஏக விஜயான சர்வ விஜயானம்னு சொன்னாக்கா அது விரோதம் வந்துடும், ஸ்ருதி விரோதம் வரும். என்ன ஸ்ருதி விரோதம், உபனிஷத்தை என்ன சொல்லிடுச்சு, ந ஜாயத்தே மிருகத்தை வா விபத்து அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஜீவன் வந்து நித்தியமா தான் இருக்கான், நித்தியமான ஜீவன் போய் அனித்தியமாக உற்பத்தி பண்ணப்பட்டான்னு சொன்னாக்கா சரியா இருப்பான், அது சரியா இல்லை. அவன் உற்பத்தியாவதும் இல்லை, அவன் மரணம் அடைவதும் இல்லை அப்படின்னு தான் இருக்கு அங்க. ந ஜாயத்தே மிரியத்தேவா, ந ஜாயத்தே ந மிரியத்தேவா விபஸ்தது. இந்த ஜீவாத்மாவானவன் உற்பத்தியையும் அடைவதில்லை, மரணத்தையும் அடைவதில்லைன்னு இருக்கேன். அப்ப நித்தியமான ஜீவனுக்கு அனித்தியத்துவத்தை சொன்னாக்கா அது சரியா இருக்குமா, அதனால அது கூடாது, அது கூடாது. ஆகவே ஜீவாத்மாவுக்கெல்லாம்
என்ன சொல்றோம், ஜீவாத்மாவுடைய கர்மாவுக்கு அனுகுணமா தான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்படுறது. இது கர்ம பூமி ஒழு, நாம கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசரம் இந்த பூமி இருக்குது. அதனால இந்த பூமியில ஜீவன் வந்து போகத்தை அனுபவிக்கலாம். அதனால இது வந்து இது வந்துடும், விபரீதம் வந்துடும். ஜீவ அனிச்சத்துவம் வந்து சொன்னிச்சுக்கோங்களேன், அப்போ ஜீவனே இல்லைன்னு அர்த்தம், உண்மை இல்லை, உண்மையா இல்லைன்னு அர்த்தம், அனிச்சியான அர்த்தம். அப்ப ஒரு ஜீவன், நான் இப்ப பிறந்திருக்கேன், நான் நிறைய பாபங்கள் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் அனிச்சியன்னு வச்சுக்கோங்க, இந்த பாபங்களை யார் அனுபவிச்சது, அடுத்த ஜென்மா யார் வருவார். அத மாதிரி இப்ப நான் வந்து அனிச்சியன் தானே, இப்ப நிறைய நான் பலத்தை கர்மபலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவோ எனக்கு கஷ்டம் வருது, எவ்வளவோ உபதிரவத்தை அனுபவிக்கிறேன். அதுக்கு எது காரணம், நான் தான் அனுச்சிய மத்திய உற்பத்தி தானே, அப்ப நான் ஏதோ கர்மா பண்ணினேன் அதை அனுபவிச்சேன்னு சொல்ல முடியாது. ஏன் கர்ம பலத்தை தான் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா போன ஜென்மான்றது எனக்கு ஒண்ணு கிடையாது, நான் தானே இப்ப உற்பத்தி ஆயிருக்கேன், இப்பதான் உற்பத்தி ஆயிருக்கேன், நாசத்தை அடைய போறேன். அப்படி இருக்கிறது எனக்கு வந்து இந்த கர்மாவே கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்க நான் எப்படி அனுபவிப்பேன், யார் பண்ண கர்மாவுடைய பலத்தை யார் அனுபவிக்க போறாரு, எனக்கு தான் ஜென்மா கிடையாது, அனுச்சி மொழி நான் அப்படின்லாம் கேள்வி வந்துடும். அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது ஏன் அங்க இருக்குது, ஏகசம் பிரசாதா பரஞ்சோதிரபசம்பத்திய அஸ்மாத் ஸ்ரீராசமுத்தாய பரஞ்சோதிரபசம்பத்திய சேன ரூபேன அபிநிஷ்பத்தியதே அப்படின்னு இருக்கு. அதனால வந்து இந்த இடத்துல இங்கேருந்து கிளம்பி தன்னுடைய சொரூப ஆவிர்வாவத்தை அடையிறான் அப்படின்னு இருக்கா இல்லையா. அதனால அந்த அந்த கிரமம் தான் நம்ம அர்த்தம் படிக்கணும். அப்படின்னுட்டு இவருடைய திருவுள்ளம், இவருடைய திருவுள்ளம் வேற என்ன பண்ற, வேற அவுடுலோமின்ற மாதிரி சொல்றார், உத்கிரமிஷது ஏவம் பாவா தித்யவுடுலோமி அப்படின்னு சாதிக்கிறார். ஏந்து கிளம்புறான் பரம ஜீவன், கிளம்பி தன்னுடைய உடம்பு தன்னுடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் விட்டுடுறான். அப்ப விட்டுட்டான்னா என்னாச்சு, அவனுக்கு பரமாத்ம பாவம் வந்துடுறது, பரமாத்ம பாவம் வந்துடுறது. பரமாத்ம பாவம் வந்துட்டுனாக்கா பரமாத்மாவே ஆயிடுறான்னு அர்த்தம், பரமாத்மாவே மாறி அவன் மாறிடுறான். அவனுடைய பரமாத்மா எப்படி இருக்கானோ அட்ட குணகனாக அந்த மாதிரி இவனும் ஆயிடுறான்னாக்க அதே மாதிரி இருக்கான், அவன் பரமாத்மாவே மாறிடுவான். அதனால அது பரியந்தம் இங்க இருக்கச்ச அவன் நித்தியன். அதாவது இது ஒரு பட்சம் அத்வைத பட்சத்திலேயே, ஆ மோட்சம் முக்தி அடையிற பரியந்தம் இவன் நித்தியமா இருக்கான். அனாதியான ஜீவன் முக்தி அடையிற பரியந்தம் கர்ம பலன்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். மோட்சம் வந்துருத்தோம்னாக்கா அவனுக்கு அதெல்லாம் போயிடுறது. சரி, பரமாத்மா பரமாத்மாவே மாறிடுறான் அவன், அதுதான் இங்க சொல்றது. அது அதனால ஜீவவாசியான சப்தத்தினால ஆத்மான்ற சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படுகிறான் அப்படிங்கிறது அவுடலோமி மகர்ஷியுடைய திருவுள்ளமா இருக்கு. அதை இங்க சொல்ற, முதல்ல சொன்னவர் ஆத்மாவுக்கு உற்பத்தி இருக்குது மரணம் இருக்கு, அது எப்படின்னாக்க பரமாத்மா கிட்டே உற்பத்தி ஆச்சு, அதனால பரமாத்மா கிட்டே லயத்தை அடைஞ்சு விடுறது. அதனால பரமாத்மா தான் ஜீவன், ஜீவன் தான் பரமாத்மா, பரமாத்மா வேற ஜீவன் வேறன்றது கிடையாது. அதனால இது வந்து ஜீவ சப்தமானது பரமாத்மாவை சொல்லுவோன்னு ஆசுரத்தர் சாதிச்சார். ஆனால் அவருடைய உள்ளமோ அப்படி நீ சொன்னியானாக்க இந்த கர்ம சம்பந்தம் புண்ணியபாபுரூப கர்ம பலன்கள் அந்த அனுபவம் இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி இதெல்லாம் அன்வயிக்காது, சமஞ்சசமா இருக்க சமன்வயிக்காது. அமைதி அதெல்லாம் சித்திக்காம போயிடும், விரோதம் வரும், ஜீவன் நித்தியம் சொல்ற வாக்கியங்களுக்கு எல்லாம் விரோதம் வந்துடும். அதனால அந்த மாதிரி ஒத்துக்க வேண்டாம், இங்க இருக்கான் மோட்ச பர்யந்தம் ஒரே மாதிரிதான் இருக்கான், அதுல கர்ம பலன் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். மோட்சம் வந்துருத்தோம்னாக்க இவன் பரமாத்மாவாக மாறிடுவான்.
அது இங்கிருந்து கிளம்பி கிளம்புறதுல இருந்து இங்கிருந்து கிளம்பி பரமாத்மா அடைய நான் பரமாத்ம சுரூபத்தை அடையலாம் பாருங்க, அது பர்யந்தம் இவன் வந்து இங்க அனுபவிக்கணும். அதன் பிறகுதான் பரமாத்மாவா மாறி விடுவான். அதனால இந்த விரோதம் இல்லை. அதனாலதான் ஜீவசப்தத்தினால பரமாத்மா கூறப்படுகிறான் அப்படின்னுட்டு ஔடுலோமியினுடைய திருவுள்ளம் உத்கிரமிஷது ஏவம் பாவா வித்யௌடுலோமிஹி பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே இது ஷரீராத்து உத்கிரமிஷத. இந்த உடம்பிலிருந்து கிளம்பி உடம்பிலிருந்து கிளம்பி போறப்போ அவனுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு அஸ்ய ஜீவசிய பரமாத்ம பாவாத்து பரமாத்ம பாவம் வந்துடுறது, பரமாத்ம பாவம் வருது, பரமாத்மாவா இவன் ஆயிடுறான் அப்படின்னு ஆயிடுறது, பரமாத்மாவும் மாறிடுறான் அவன். அதனால ஜீவசப்தேன பரமாத்மனோ அபிதானம், அதனால பரமாத்மா ஜீவசப்தத்தினால பரமாத்மாவானது சொல்லப்படுகிறான். ஔடுலோமிகி ஆச்சாரியோ மேனே, ஔடுலோமிங்கிற ஆச்சாரியர் மேனே திருவள்ளப்படுகிறார். அவருடைய அபிப்பிராயம் இது. இப்போ ரெண்டு பட்சம் சொல்லிட்டார், ஒரு பட்சம் ரெண்டுமே கிட்டத்தட்ட அத்வைத பட்சம் தான். ஒண்ணு ஜீவனுக்கு உற்பத்தி இருக்கு நாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனது ஒரு பட்சம். இன்னொன்னு உற்பத்தின்றது கிடையாது பரமாத்மாவாகவே மாறுறது அப்படின்றது தான் திருவுள்ளம். அது மரணம்ன்றது கிடையாது, பரமாத்மாவே மாறி விடுறது, பரமாத்மாவே மாறி விடுறது. அந்த பரமாத்மாவாக மாறுது பிரம்மதாபத்தின்னு சொல்றாரு, பிரம்மமாக மாறுது, பிரம்மத்துவத்தை அடைகிறது, பிரம்மத்துவத்தை அடைகிறது அப்படின்னாக்க பிரம்மமாவே பிரம்ம குணங்கள்லாம் வந்து பிரம்மமாவே மாறி விடுறதுன்னு அர்த்தம். அதுதான் மோட்சம் அப்படின்னுட்டு இவா சொல்றாரு அத்வைதிகள். அது அடையலாம் பாருங்க, அதுக்கு முன்னாடி பர்யந்தம் ஜீவனாக இருக்காம அப்ப ஜீவன் தான் எனக்கு தேவை, அதனையும் இவன் கர்ம பலன்கள்லாம் அனுபவிக்கிறான். அதனால அந்த திருவுள்ளத்துலதான் உபனிஷத்தானது ஜீவசப்தத்தை பரமாத்மபுரமாக சொல்லிவிட்டு, ஏன்னா அந்த தோகத்துல பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான். அதனால பரமாத்மா தான் இங்கே ஜீவசப்தத்தினாலையும் சொல்லப்படுறான்ட்டு இவர் ஒரு வழியில போறாரு. ஆனா சித்தாந்தியான காசகிருஷ்ணரோ அவர் வேற மாதிரி சாதிக்கிறார். அந்த விஷயத்தை மாத்திரம் நாளைக்கு அதை சேவிக்கலாம், ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அதை வந்து இப்பயே சொன்னாக்க இதுவா அது குழம்பும் குழம்பிடும், நாளைக்கு சேவிக்கலாம். அப்ப குரு பரம்பராயே நம்ம